ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபஸ்ட் ட்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் 7 Day 45 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, மாயா, பூர்ணிமா, மணி, ரவினா இவங்க எல்லோரும் உட்காந்து வெளியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ மாயா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ விசித்ரா மேம் பார்த்திங்கன்னா என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பூர்ணிமா வந்து உன்னையம்மா என்னையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் பார்க்கறத விசித்ரா மேம் பார்த்த உடனே அப்படியே பிளேட் மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி என்ன வாந்தியவர் மாதிரி இருக்குன்னு சொன்னியே, இப்போ என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு ஒருத்தர் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. யாருன்னா நிக்சன் தான். அங்கே உட்காந்த இடமே தெரியலங்க, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடியே ரவீனாவும் மணியும் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இதை நோட் பண்ண இந்த பூர்ணிமா பார்த்திங்க அப்படின்னா, மணி வந்து அவங்க கேமே விளையாட மாட்டேங்கிறான், ரலா ப்ளே பண்ணுற ரவீனா கேமும் விளையாட விட மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மாயா, பூர்ணிமா, அர்ச்சனா இவங்க மூணு பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, ஏன்னா இந்த 2 வீக் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்க, நாமினேஷன் ஆகிட்டாங்கள்ல, ஸோ அதனால் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அர்ச்சனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விசித்ரா மேம் கிட்டே பேசுங்க, அவங்க நல்லா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கேட்ட மா என்ன சொன்னால், நாங்கள்லாம் பேசிட்டு தான் இருக்கோம், நீங்கள் பேசுகிறத பார்த்தா தான் பேகேஜ் வச்சுருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மாயா சொன்னாங்க. ஸோ அதுக்கு அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அந்த அவசியம்லாம் இல்லை, நான் இதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே கிட்ட இருந்த ரவீனா பார்த்திங்க அப்படின்னா, சும்மா இருக்கமாக விசித்ரா மேம் கிட்டே போய் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே சொன்னதுக்கப்புறம் விசித்ரா மேம் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, நான் வந்து அவங்களுக்காக பார்த்து பார்த்து நான் இப்படி குக் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன், இவங்களானா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி ஸ்கூல் சுரேஷ் சொன்னது வந்து கரெக்டாக தான், உங்களுக்கு என்ன இவ்வளோ பண்ணுறீங்களே, சிலையாக வைக்க போகிறாங்க இவங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் தான் அது கேட்கவே இல்லை, இவங்களுக்குலாம் ஏதோ சமைச்சு போடணும் அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃப்ரெண்டு மாதிரி நினைக்கிறேன், ஆனால் இவங்க எல்லாருமே என்னை வந்து எனிமி மாதிரி பார்க்குறாங்க, முன்னாடி ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் இந்த மாதிரி என்னை தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விச்சு மேம் பார்த்திங்க அப்படின்னா ரவீனா கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன்னை போல் ஒருவன் டாஸ்க் தான். எப்பயுமே சீசன் சீசனாக பார்த்துருப்போம்னு ஒரு கேரக்டர் வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி அதே டாஸ்க் தாங்க இப்போயும் வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஈக்குவலாக இருக்காங்க, பட் ஒரு பர்சன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அது யார் வேணாம், யார் அன்இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், ஸோ நீங்களே எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தினேஷை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா தினேஷோட கேரக்டர் மற்றவங்க இமிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ அதை எப்படி நாங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும், அண்ட் எங்களை மாதிரியும் அவங்க பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனால் தினேஷ் தான் வந்து செலக்ட் ஆகிட்டு அவங்க சும்மா இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாருமே டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தினேஷ் பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் தனியாக கூப்பிட்டு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டரில் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து ட்ரிகர் பண்ணுங்கள், ட்ரிகர் பண்ணி அப்போயும் அவங்க கேரக்டரில் கரெக்டாக இருக்காங்க, அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேமோட வின்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்சன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்திங்க அப்படின்னா கூல் சுரேஷை கூப்பிட்டாங்க. ஏன் அப்படின்னா கூல் சுரேஷ் தான் இப்போ அர்ச்சனை மாதிரி இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்க பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு கூல் சுரேஷ் பார்த்திங்க அப்படின்னா அழுகிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து ஹர்ட்டான அர்ச்சனா வந்து விசித்ரா மேம்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் என்ன மேம் அழுகிறத தவிர வேறு எதுவுமே பண்ணலையா, என்னையே அவங்க அப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா பூர்ணி பார்த்திங்கன்னா அர்ச்சனா கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ அதையே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இமிட்டேட் பண்ணுறதுக்காக விஷ்ணு அண்ட் மணி பார்த்திங்க அப்படின்னா கூல் சுரேஷ் வந்து கூட்டிட்டு போய் பல்லு விளக்கி விடுறது, வாய் கொப்பிச்சு விடுறது, ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே வந்து விஷ்ணு அண்ட் மணி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு அப்படின்னா கூல் சுரேஷ். பிக் பாஸ் வந்து தினேஷ்க்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தினேஷ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டாஸ்க் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கானா பாலாட்டு தான். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அக்ஷயா மாதிரி நீங்க பண்ணவே இல்லை, நீங்க அந்த மாதிரி பண்ணல, எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்துனா நான் அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு பாலா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பாலா சொன்னாங்க. நானும் நல்லா பண்ணியிருப்பேன், நீங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரிகர் பண்ணாங்க. ஸோ வந்து பாலாவால் முடியல, ஸோ பாலா வந்து இதில் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சாரு. விஷ்ணு பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கிட்டே ரொம்ப நேரமாக புலம்பிக்கிட்டே இருக்கிறான், பை உனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து என்ன சொல்லாத, ஃபர்ஸ்ட் நீ உன்னோட கேரக்டர்ல கரெக்டாக இருக்கியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் இதுதான் பாயிண்ட்னு அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ அதனால ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை வந்து செம்ம கிளாஷ் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது விஷ்ணு வந்து டெம்பரரி ஒரு டேபிள் எட்டி உதச்சிட்டு இந்த மாதிரி தான் உனக்கும் ஓவராக பேசாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தினேஷ்க்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு ப்ரோமோ பொறுக்கி அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோமோக்காக கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியாமே ரெண்டு பேருக்குமே வந்து செம்ம சண்டை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் விஷ்ணு போய் எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி நடந்துருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி இமிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நிக்சன் பண்ணதை பார்த்து பூர்ணிமா அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஹர்ட் ஆகிட்டு எல்லாருமே அந்த உட்காந்து
பேசிகிட்டு இருக்கும்போது பூர்ணிமா மேம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நான் வந்து பொய்யாக இருக்கலை, எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் வந்து பொய்யாக நடக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் எல்லாருமே வந்து ஈக்குவலாக ஃப்ரெண்டாக தான் நான் நடந்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நானும் வந்து அம்மாவாக இருக்க விரும்பலாம், ஸோ நானும் வந்து ஒரு மேமாக இருக்கிறேன், எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து வேணும், என்னை எல்லாருமே வந்து மரியாதையாக கூப்பிடுங்க, விசித்ரா மேம்னு கூப்பிடுங்க, விச்சு இந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க, விசித்ரா மேம்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுருந்த பூர்ணிமா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், என்னையும் வந்து பூர்ணிமா மேம்னு கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அண்ட் இதை பார்த்துட்டு இருந்த மாயா பார்த்தீங்க அப்படின்னா, என்னையும் வந்து மாயா மேம்னு கூப்பிடுங்க மேம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அந்த விசித்ரா மேம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா, கானாபாலா வந்து அக்ஷயா மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணல அப்படிங்கிறதுனால தினேஷ்க்கு போயிடுச்சு. தினேஷோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூர்ணிமாவுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ பூர்ணிமா பார்த்தீங்கன்னா தினேஷாக இருந்தாங்க, அவங்க தான் வந்து தினேஷ் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கே வந்து தினேஷோட கேரக்டர் வந்துருச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாவம் விசித்ரா மேம் பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.